1931 அக்டோபர் மாதம் 18 நாள் நவீன தொழில் மயமான உலகின் மீது தனது கண்டுபிடிப்புகளால் பரவலான தாக்கங்கள் ஏற்படுத்திய தாமஸ் ஆல்வா எடிசன் மறைந்தார். 1847 அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் பிறந்தார் எடிசன். கற்றல் குறைபாடு இருந்ததாக கூறி பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்ட எடிசனுக்கு ஆசிரியையான அவரது தாய் வீட்டிலேயே கல்வி புகட்டினார். எடிசன் அறிவியல் தொழில்நுட்பம் குறித்த புத்தகங்களை தாமாகவே ஆர்வமுடன் படித்தார். படிப்பதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் வீட்டிலேயே அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்தார். ரயில்களில் காய்கறிகள் நாளிதழ்கள் விற்பனை செய்து 13 வயதிலேயே வருமானம் ஈட்டத் தொடங்கினார். கிடைத்த பணத்தை தனது அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்திக் கொண்டார். 16வது வயதில் டெலிகிராஃப் ஆபரேட்டராக பணியில் சேர்ந்த எடிசன் தந்தி முறையை கற்று அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார். 1869 முதல் தனது முழு கவனத்தை கண்டுபிடிப்புகளில் செலுத்த தொடங்கினார். எடிசனின் ஆராய்ச்சிகள் பெரும்பாலும் அவரது உள்ளுணர்வின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தன. ஆனாலும் கணித மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்குவதற்காக உதவியாளர்களை பணியமர்த்தவும் அவர் தவறவில்லை. 1877 ஒலிப்பதிவு கருவியான போனோகிராஃபை கண்டுபிடித்ததன் மூலம் உலக புகழ் பெற்றார். இது வெறும் தொடக்கம் மட்டுமே. 1879 லைட் பல்ப், 1880 திரைப்பட கேமரா மற்றும் புரொஜெக்டர் என இவரது கண்டுபிடிப்புகளின் பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம். 1887 உலகின் முதல் தொழில்துறை ஆராய்ச்சி ஆய்வகத்தை தொடங்கினார். குறிப்பிட்ட ஆராய்ச்சிகளை முறையாக மேற்கொள்ள அங்கு பலரை பணியமர்த்தினார். நவீன தொழில்துறை உலகுக்கு அவரது மிகப்பெரிய பங்களிப்பு மின்சக்தி சார்ந்தது என சொல்லலாம். மின் விநியோக முறையை உருவாக்கினார். நியூயார்க் நகரில் உலகின் முதல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்தார். முதல் மின்சார ரயில் பாதை உள்ளிட்ட நவீன மின்சார உலகிற்கு அடித்தளமிட்ட பல கண்டுபிடிப்புகள் எடிசனின் பெயர் சொல்லும். 1000க்கும் அதிகமான காப்புரிமைகளை பெற்றார். தனது 80வது வயதிலும் ஓய்வெடுக்காமல் உழைத்தார். 1931 அக்டோபர் மாதம் 18 நாள் தனது 84வது வயதில் மறைந்தார்.